புதிய வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறுவதற்கான மசோதா குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் நாளிலேயே நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர், ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்ட 3 புதிய வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறுவதற்கான மசோதா நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் நாளான வரும் 29ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் என்று கூறினார். பல்வகை பயிரிடுதல், வரியில்லா வேளாண் பட்ஜெட் மற்றும் குறைந்தபட்ச ஆதரவு விலை முறையை நடைமுறைப்படுத்துவது, வெளிப்படைத்தன்மை ஆகியவை குறித்து ஆராய குழு ஒன்றை அமைக்க பிரதமர் உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளின் நலனுக்காக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகளை பட்டியலிட்ட அமைச்சர், தில்லியில் மாநில எல்லைகளில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் உடனடியாக அதனை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.